சதீஷ் கேட்கவே வேணாம். இந்த படத்தில் அவர் மாலை போட்டிருக்காரு, அதனால் கெட்ட வார்த்தையெல்லாம் பேச மாட்டாராம். ஆனால் படம் பார்க்க வந்து மாலை போடலையா? தலைவர் மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களால் உட்காரவே முடியல. உங்களால் முடியும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பா தம்பி, நேற்றே உன்ட்ட என்னப்பா சொன்னேன், தயவு செஞ்சு அந்த சாக்ஸை போட்டு வராதுன்னு சொன்னேன்ல அப்படின்னா, சார் அந்த சாக்ஸை போட்டுலாம் வரல சார், இந்தா பாருங்கள் பாக்கெட்டில் தான் வச்சுருக்கேன்னு பாக்கெட்லேருந்து எடுத்துருக்கான். வெளியே வந்தவர் ஒரு காரில் ஏறி போகிறாரு. அந்த கார்காரன் ஓடியாந்து இது ஏன் காருன்றான், உன் கார் எவ்வளோ அப்படின்ட்டு இவர் கூட வந்து அல்லகையை கேட்குறாங்க. 80 லட்சம்ன்றாரு. இந்தா 3 times அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சி செக்கை கொடுக்குறாங்க. ஓ வாவ் அப்படின்றார் அவர். செக்கை கிழிச்சி கொடுத்தா ஒருத்தன் காரை விட்டு போயிடுவானா? செகண்ட் ஹாஃபில் இந்த யோகி பாபா வர சீன் மட்டும் கொஞ்சம் கேட்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. உண்மையாகவே உங்களுக்கு சிரிப்பு வருதா அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட் ஹாஃபுக்கு இது எவ்வளோ தேவை இல்லையா அப்படிங்கிறாங்க. இந்த படத்தை போய் பார்க்குறவங்க யோகி பாபு வர்ற சீனை மட்டும் கொஞ்சம் நல்லா உன்னிப்பாக பார்க்கணும். ஏன்னா சிம்பி யார் யோகி பாபு யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எதுக்கு 2 போலீஸ்காரங்களை கொண்டாங்க, அந்த போலீஸ்காரங்களை கொண்டவங்கள இவர் எதுக்கு முகத்தில் கட்டு போட்டுக்கிட்டு போய் ஏமாற்றி அங்கேயே வச்சு அடிக்காமல் முட்டுச்சந்தில் கூட்டு போய் வச்சு அடித்தார். பாத்திரத்தில் அடித்து கொள்ள வேண்டியதானே. இவர் இவங்க தாத்தாவுடைய 60ஆம் கல்யாணத்துக்கு போகிறேன்ட்டு போகிறாரு. அங்கே 3 மாமா பொண்ணுங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதை 3 மாமா பொண்ணுங்கன்னு சொல்கிறத விட 3 மாமா பசங்களுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மானங்கட்ட குடும்பமாக இருந்துச்சு அது. இந்த படத்தில் ஒரு பாட்டு ஹிட் ஆயிடுச்சுங்க. அந்த பாட்டுக்காக இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கோஷ்டி சொல்லி தெரியுறாங்க. இந்த பொல்லாதவன் படத்தில் சந்தானம் சொல்லுவாப்புல, சிங்கிள் டீக்கு ஆசைப்பட்டு உசுர விட்றாதுன்னு. அதைத்தான் நாங்களும் சொல்ல முடியும்.